கேட்டிருக்கிறது FM. FM-னா Radio City 91.1. ஒரு கணத்துக்கு மேல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவனுடைய லைஃபே போயிடுச்சு அப்படின்லாம் எதை எடுத்தாலும் நீயா நானா நீயா நானாங்கிற போராட்டம் லவ் குரு. நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, சினிமாவில் வர மாதிரி தான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லை, கிட்டத்தட்ட 10 days பெட் ரிடனாக இருந்தான். அவன் பக்கத்தில் இருந்து அவனை பார்த்துக்கிட்டேன். அந்த மூமெண்ட்டில் எனக்குள்ளாரியும் அந்த ஒரு கேள்வி வந்துச்சு, எதுக்காக நம்ம இவ்வளோ துடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கூட இவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா நமக்கு அவனை பிடிக்காமல் போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது, அதை தாண்டி அவனை நான் அவ்வளோ டீப்பாக காதலிச்சிருக்கேன் அப்படிங்கிறத அந்த 10 நாளில் தான் உணர்ந்தேன். 10 நாள் அவன் வீட்டில் இருந்தான் பாருங்க. அவனுக்கு நான் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனுடைய கண்கள் கலங்கிடுச்சு. மறுபடியும் அந்த கண்ணீருக்குள்ளார எங்களுடைய காதலை கண்டெடுத்தோம் நாங்க. ஜெயஸ்ரீ கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM. FM ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குருவாக என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அது lovegurua@myradiocity.com செல் பண்ணுங்க. FM ஓடி இணைந்திருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. நிகழ்ச்சியில ஜெயஸ்ரீ என்ற தோழியின் மின்னஞ்சல் தான் இந்த மின்னஞ்சல் நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசினாங்க. காதலிக்கிற பலருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, காதலிச்சு திருமணம் செய்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். அது கிடையாது லவ் குரு. வாழ்க்கை அதுக்கு பிறகு நீங்க வாழ்றீங்களே வாழ்க்கை, அதுதான் உங்களுடைய அச்சீவ்மெண்ட். திருமணம் அப்படிங்கிற இடத்துல தான் உங்களுடைய காதல் வாழ்க்கையை தொடங்குது. அங்கிருந்து தான் உங்களுடைய சக்சஸ் மெஷர் பண்ணப்படுது. மற்றவங்க மெஷர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க சக்சஸா வாழ்ந்து காட்டுங்கன்னு சொல்ல வரல. உங்களுடைய சக்சஸை நீங்க நிலை நிறுத்துறதுனால தான் உங்களுடைய காதலை நீங்க உண்மையாகவே நேசிக்கிறீங்க, அந்த காதலை நீங்க நிரூபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மறுபடியும் ஒரு கேள்வி வரலாம், எதுக்காக நீங்க மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும்னு? மற்றவங்களுக்கு நிரூபிக்க வேணாம், உங்களுடைய காதலுக்கு நீங்க நிரூபிங்க. நீயா நானா அப்படின்னு சொல்லி போட்டி போடுறது கிடையாது வாழ்க்கை. நீயும் நானும், ஆமா நீயும் நானும்னு அழுத்தமா சொல்லி நாமன் வாழ்ந்து காட்டுறது தான் வாழ்க்கை. நாங்க ஜெய்ஸ்ரீக்கு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெற்றேன். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM. FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.